ஸோ ஹாய் கைஸ் நான் உங்களுக்கு இருந்த டபானி லுக் பிடிச்சிருக்கா இன்றைக்கி தான் உட்காந்து நல்லா பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஸோ யா இன்றைக்கி டெஸ்னி அபிசோட்ஸ்லேருந்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி பார்க்க போகிறோம் சொல்லப்போனால் ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஞாபகங்கள் அப்படின்ட்டுருக்கு இல்லைங்களா ஸோ இது வந்து இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸ் சொல்லும் பொழுது எல்லாமே இந்த டிஎன்ஏ தான் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன்று இன்னொன்று நம்ம ஆண்மூலகம் போகும் பொழுது நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான வரவேற்பு அப்படிங்கிறது வந்து இருக்காது ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இது ரெண்டு விஷயம் பார்க்கலாம் எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு தான் போகிறோம் ஸோ அங்கே போகும்பொழுது என்ன நடக்குது அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா ஸோ அதுக்கு உண்டான உண்டான பதிவு தான் இன்றைக்கி உண்டான பதிவு ரைட் ஃபஸ்ட்டு நம்மளுடைய மெமரி அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளுடைய உண்மையாலுமே டிஎன்ஏ தான் வந்து நம்மளுடைய பூர்வ ஜென்ம ஞாபகங்கள் எல்லாம் கொண்டு வருதா அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது கிடையாது காரணம் என்னென்னா இந்த டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பிறப்புக்கு இந்த உடலுக்கானது மட்டுமே தவிர அதாவது மரபணு அப்படின்னு சொல்லக்கூடியது மத்தபடி பழைய பிறப்புகள்ல இருந்தாலும் நமக்கு எந்த விதமான ஒரு தொடர்புகளை அந்த மரபணு அந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது எடுத்துகிட்டு வராது ஆனால் நம்மளுடைய பழைய நினைவுகள் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அந்த பழைய நினைவுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய மரபணு அந்த டிஎன்ஏவை பாதிக்குமா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால் அது நடக்கும் அதில் எந்த விதமான மாற்றம் அப்படிங்கிறது சுத்தமாகவே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மரபணு அப்படிங்கிறது இந்த உடலுக்கு சார்ந்தது தான் இந்த உடலுக்கு இப்போ இந்த பிறப்பு எடுத்து இந்த வீட்டில் இருக்கேன் இந்த அப்பா அம்மா கூட இருக்கேன் இந்த ஒரு வாழ்க்கையில் இருக்கேன் அதனால் ஏற்படக்கூடிய உணர்வுகள்னால் என்னுடைய மரபணு அப்படிங்கிறது வந்து மாறுபடுது அப்படின்னு சொல்லும் பொழுது முந்தைய பிறப்பில் இருக்கக்கூடியதெல்லாம் எப்படி இந்த பிறப்பில் இருக்கக்கூடிய மரபணு மாற்றுது அப்போ எங்கே இருக்க அந்த பழைய ஞாபகங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது தான் நம்மளுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரோம் எப்படி இந்த உடலுக்கு இந்த மூளை அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கோ அதுபோலவே இந்த உடலையும் இந்த மூளையும் வேலை செய்ய வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கும் ஒரு மூளை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஸோ இந்த வாழ்க்கையில் நம்ம பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் இந்த மூளையில் எப்படி ஒரு டேட்டா ஸ்டோர் ஆகுதோ அதுபோல் நம் முதல் பிறப்பு எடுத்ததிலிருந்து இந்த பிறப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஞாபகங்களும் இந்த ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மூளை மாதிரி அது ஒரு தாற்பயத்துக்காக சொல்லப்பட்டது அந்த மாதிரி அதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் அப்போது இந்த உடலுக்குள்ளே நான்வாக வந்தோடனே அந்த ஞாபகங்கள் எல்லாம் வெளியே வந்து இந்த உடலுக்கு உண்டான ஒரு மாறுதல்களில் அந்த ஞாபகங்களையும் கொண்டு வந்து கொடுக்கும் என்ன ஒரே பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ஞாபகம் இருக்குது எதுனால எனக்கு இந்த மாறுதல் வருது அப்படிங்கிறது ஞாபகம் இருக்காது இப்போது ஒரு சில இதில் எல்லாம் பார்த்துருப்போம் அதாவது அவங்களுக்கு கழுத்து வழி இருந்துக்கிட்டே இருக்கும் கை வலி இருக்கும் ஒரு பெரிய தழும்பு ஒரு மச்சம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பிறவையிலேயே இதெல்லாமே இருக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணியுமே அவங்களுக்கு உண்மையாகாது டாக்டர்கிட்ட எல்லாம் போவாங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆகவே ஆகாது அப்போ இந்த லைஃப் ப்ரிகரேஷன்லாம் கொண்டு போய் உட்கார வைக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தூக்கில் இடப்பட்டு இறந்ததுனால தான் இந்த கழுத்து வலி அப்படிங்கிறது இருக்குது போன பிறப்பில் நடந்திருக்கும் இந்த ஒரு சண்டையில் போய் இந்த கை முறிஞ்சிருச்சு அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழி வேதனையாக இருந்தது அதுதான் இந்த பிறப்பில் உங்களுக்கு இந்த ஒரு மாதிரி குடைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் அது இருக்குது அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த பெரிய தழும்பு மாதிரி இந்த இடத்துல ஒரு குண்டு பாஞ்சிருக்கலாம் அம்பு பட்டிருக்கலாம் ஸோ இதனுடைய அந்த தாக்கம் தான் அந்த இடத்துல ஒரு தழும்பு மாதிரி ஒரு காயமாட்டை இல்லை ஒரு மச்சமாட்டம் ஒரு பெரிய மச்சமாட்டம் அந்த இடத்துலலாம் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய கேசஸ் ஆக்சுவலாக இருக்கு அப்போது இதெல்லாம் எப்படி இந்த உடலுக்கு ஒரு ஒரு மாறுதல்களாக கொண்டு வருது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ஆன்மால பதியப்பட்ட பதிஞ்சு இருக்கக்கூடிய அந்த ஞாபகங்கள் தான் இந்த உடலில் ஒரு சில மாறுதல்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்துது ஆனால் இந்த உடலுக்குன்னு உண்டான டிஎன்ஏ இந்த உடலுக்குண்டானது மட்டும்தான் இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸ் அதை சொன்னால் ஒத்துக்கிறது இல்லை ஏன்னா மாடர்ன் சயின்ஸ் டிஎன்ஏ வரைக்கும் போகிறாங்க அதுக்கு மீறி எனக்கு கண்ணுக்கு தெரியும் இந்த ஆன்மாலாம் கண்ணுக்கு தெரியறது இல்லைல்ல அதனால நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் இந்த குழப்பத்திற்கு உண்டானது பட் பட் இன்னைக்கு அந்த சைக்காலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆராய்ச்சி ஆகட்டும் நம்மளுடைய கலாச்சாரம் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது இது ரொம்ப ஆழமாக போகும்போது இந்த ஆன்மா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் போகிறாங்க ஸோ இந்த கழுத்து வலியோ வழியோ எல்லாம் எக்ஸாம்பிள் ஒன்று இல்லையா ஸோ அந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரேஷன் போயிட்டு வரும் பொழுது அவங்களுக்கு அதிலிருந்து ப்யூராக ஒரு முழுமையான ஒரு குணம் அப்படிங்கிறது அவர்களுக்கு ஏற்படுது இதெல்லாமே நிறைய கேசஸ் நம்ம ஜேர்னி ஆஃப் சோல்ஸ்லேயே முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம் அப்போது இந்த மாதிரி அந்த ஞாபகங்களை வந்து மூன்று வகையாக பிரிக்கிறாங்க முதல் வகை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய கான்ஷியஸ் மெமரி அதாவது இப்போது இந்த பிறப்பு எடுத்துருக்கோம் இந்த பிறப்புக்கு இந்த மூளைக்குன்னு இருக்கக்கூடிய அந்த கான்ஷியஸ் மெமரி அப்படின்னு சொல்லக்கூடியது இது இந்த உல இந்த வாழ்க்கைக்கு சார்ந்தது மட்டுமே இந்த வாழ்க்கைக்கு சார்ந்து நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் என்னென்னலாம் பார்க்குறோம் உணர்கிறோம் எல்லாமே இந்த மூலையில் ஸ்டோர் ஆகிருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உணர்வுகள் நம்மளுடைய ஆன்மாவிலையும் போய் பதியும் ரெண்டு இடத்துல அது ரெஜிஸ்டர் ஆகும் இந்த கான்ஷியஸ் மெமரி அப்படிங்கிறது நமக்கு மறந்தாலும் கூட அடுத்து வரக்கூடிய ஒரு மெமரி அதை ஞாபகப்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த கான்ஷியஸ் மெமரி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன இந்த உலகம் இந்த வாழ்க்கை இந்த உடல் இந்த மூளை இதற்கு மட்டும் சார்ந்தது வேறு எது கூடயும் அது லிங்க் ஆகவே ஆஹா இது கான்ஷியஸ் மெமரி சரிங்களா இப்போ இந்த கான்ஷியஸ் மெமரிக்கு இப்போ நம்ம பாஸ்ட் லைஃப் ப்ரிக்ரேஷன்லாம் போகும்பொழுது நம்ம பார்த்துருக்கோம் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் போவாங்க நம்மளுடைய சூப்பராக கான்ஷியஸ் எல்லாம் போவாங்க அப்படின்லாம் பார்த்துருக்கோம் அது போகும்பொழுது நம்மளுடைய இந்த மூளை வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் இந்த கான்ஷியஸ் மெமரி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது இருந்தால் தான் இந்த உடம்பு வேலை செய்யும் அப்போது இந்த கான்ஷியஸ் மெமரிக்கு எது கொண்டு வந்து அந்த பழைய ஞாபகத்தை கொண்டு வந்து கொடுக்குது அப்போது இந்த கான்ஷியஸுக்கு இன்னும் உள்ளே கீழே போகும்போது சப்கான்ஷியஸ் மெமரி அதை வந்து என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னா இம்மார்ட்டல் மெமரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் சொல்கிறாங்க அது அழியவே அழியாது நம்மளுடைய ஆள் மனசில் அது என்றைக்குமே பதிஞ்சு இருந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் நம்ம வந்து அடுத்தடுத்த பிறப்புக்கு எடுத்துக்கிட்டு கொண்டு போய் போய்கிட்டே இருப்போம் அப்போ இதை டேப் தான் நமக்கு வந்து நம்மளுடைய பழைய ஞாபகங்கள் நினப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே வர ஆரம்பிக்குது இது இந்த பிறப்புக்கும் உண்டு ஒரு பத்து மாதம் குழந்தையாக பொழுதோ இல்லை ஒரு வயசு ரெண்டு வயசாக இருக்கும்பொழுது நமக்கு நடந்ததெல்லாம் இன்றைக்கி ஞாபகம் இருக்கணுங்கக்கூடிய அவசியம் கிடையாது ஆனால் இந்த ஹிப்னோசிஸில் போகும்பொழுது அதெல்லாமே ஞாபகம் வரும் அப்போ அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அந்த சப்கான்ஷியஸ் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகிட்டுருக்கும் இது நம்மளுடைய பழைய பிறப்புகள் எல்லாமே அந்த சப்கான்ஷியஸ் மெமரியில் இருக்கும் அது இம்மார்டல் அது அழியவே அழியாது அது என்ன ஆகும்னா இந்த மூலையில் இருக்கக்கூடிய கான்ஷியஸ் மெமரி கூட மேப் ஆகிட்டே இருக்கும் நமக்கு எப்போ தேவைப்படுதோ திறனுள்ளவர்கள் இந்த தியானத்தின் மூலமாகவோ இல்லை யோசனை மூலமாகவோ கொண்டு வந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஹிப்னோசிஸ் அந்த மாதிரி திறப்புகளுக்குள்ள போக முடியும் சரிப்பா இந்த இம்மார்டல் மெமரி இந்த சப்கான்ஷியஸ் மெமரினெல்லாம் சொல்கிறேன் இல்லையா இதுக்கு மீறி நீ இன்னும் இன்னொரு வார்த்தை சொன்னிய சூப்பர் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு தான் டிவைன் மெமரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அதாவது தூய்மையானது தெய்வீகமான ஒரு ஞாபகம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் உண்மையாலுமே ஆன்மா இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது இந்த கீழே சொன்ன அந்த இமோஷ்னல் மெமரி அதாவது சப்கான்ஷியஸும் இந்த கான்ஷியஸ் மெமரிக்கும் ஒரு ஒரு கனெக்ஷன் உண்டு இது ரெண்டுக்கும் டேட்டா உண்மையாலுமே எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த தெய்வீகமான அந்த டிவைன் மெமரி அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்தான் வருது அந்த ஆன்மா தான் ஒரு எனர்ஜியை இம்பல்ஸை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதிலிருந்து தான் ஆக்சஸ் ஆகி இவ்வளோ விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போது இந்த மூளை இந்த கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது இந்த பிறப்பில் இருக்கக்கூடியது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணாலுமே அந்த உணர்வுகளும் அந்த ஞாபகங்களும் நேராக எங்கே போகுது நேராக அந்த டிவைன் மெமரி அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடுது அதனால தான் ஆன்ம பதிவு அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்மளுடைய கலாச்சாரத்தில் பயன்படுத்துவாங்க எதாக இருந்தாலும் ஆன்மாவுக்கு தெரியும் எதாக இருந்தாலும் அந்த ஆன்மா மறப்பதில்லை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கு உண்டான காரணம் தான் நேரடியாக போய் நம்மளுடைய ஆன்மா நம்மளுடைய சோலில் போய் அந்த கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது நடந்துடும் அப்போது நம்ம ஆக்சஸ் பண்ணும் பொழுது எது இந்த பாசிலிவ் ஃப்ரிக்ரெஷன்லாம் போகும்பொழுது நமக்கு உண்மையாலுமே அந்த ஆன்மா நம்ம கூட நேரடியாக பேசி அந்த ஆன்மாவனுடைய விஷயங்கள் எல்லாமே வருதானா இல்லை ஆக்சுவலாக அந்த ஆன்மாவிலிருந்து வரக்கூடிய அந்த ஞாபகங்கள் இந்த சப்கான்ஷியஸ் மெமரிலேயே நின்றுகிட்ருக்கோம் அதுலேருந்து தான் நமக்கு இங்கே இந்த இங்கே வாய்மொழியாக நம்ம இங்கே உட்காந்து அந்த இப்படியே அந்த பாசிலிவ் ஃப்ரிக்ரஷனில் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருப்போம் ஸோ எல்லாமே அந்த ஆன்ம பதிவில் கம்ப்ளீட்டாக போய் சேருது இது தாங்க அடுத்தடுத்த பிறவிக்கு அடுத்தடுத்த பிறவிக்கு நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான காரணம் இப்போ புரியுதா நான் ஏன் அடுத்த பிறவி எடுக்கிறேன் இந்த பிறவியில் வந்து நான் எல்லாத்தையும் பார்த்தேன் இது பண்ணேன் ஓகே செத்து போயிட்டேன்னா எனக்கு இந்த கான்ஷியஸ் இந்த மூலம் வேலை செய்கிறது இல்லை நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன் கர்ம பதிவு அப்படிங்கிற செயல் உண்டான வினை எப்படி எனக்கு ஞாபகம் இருக்குன்னா எல்லாம் போய் ஆன்மால இருக்கும் அப்போது இந்த ஆன்மா தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்கிற வரைக்கும் அந்த ஞாபகங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த ஒட்டுறவு பிடிப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது போனால் ரிட்டன் எங்கே வரும் காந்தம் முடித்த மாதிரி திருப்பி இந்த இடத்துக்கே வரும் இப்படி தாங்க பிறப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இதனால தான் நம்மளுடைய மூதாதையர்கள் என்ன மற்ற நிலையில் அமைதியாக பொழுது உனக்கு எந்த விதமான செயல் இருக்காது கர்மம் அழிவது அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு உண்டான காரணம் இது தான் அப்படிங்கிறாங்க எங்கே நம்ம ஆட்கள் சொல்லி வச்சது இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸ் எப்படி லிங்க் பண்ணும்பொழுது நம்ம கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது கிடைக்கிது பாருங்களேன் இது ஒன்றுங்களா இதுதான் நம்மளுடைய மெமரி அப்படிங்கிறது வேலை செய்யக்கூடியது இப்படி இருக்கக்கூடிய அந்த மெமரியை டேப் பண்ணும்பொழுது அடுத்த ஒரு சப்ஜெக்ட் கேஸ் நம்பர் டுவெண்ட்டி செவன் ஆமாம் அவங்க வரும்பொழுது அவங்க பேர் அரியானா அரியாணி அரியாணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்ம உலகத்தில் அவங்களுடைய பேர் அரியாணி அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்க கேட்குறாங்க நீங்கள் ஆன்ம உலகத்துக்கு போகிறீங்க இல்லையா போகும்பொழுது அந்த இடத்துல நீங்கள் உங்களை எல்லாம் வரவேற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஸோ முன்னாடி வரும் நம்மளுடைய குரு நம்மளை வரவேற்கிறக்கு வருவாருன்னு சொல்லிட்டு பிறகு எப்படி நடக்குது நீங்கள் ஆட்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களை எப்படி டக்குன்னு வந்து வரவேற்கிறாங்க அந்த கூட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது உங்களுடைய சோல் குரூப் அப்படிங்கிறது எப்படி இருக்குது சுற்றி எப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்குறக்கு அப்படின்னு டாக்டர் ஒரு வார்த்தை கேட்குறாரு கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஒரு ஒரு நம்மளுடைய புரிதலுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒரு பெரிய க்ரௌண்டு மாதிரி ஒன்று கற்பனை பண்ணிக்கோங்க அந்த பெரிய ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்கும்போது ஒரு கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் குரூப் இருக்கும் ஆயிரம் கிளாஸ் ரூம் மாதிரின்னு வச்சுக்கோமே சரிங்களா ஒரு ஆயிரம் கிளாஸ் ரூம் மாதிரி ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி அந்த இடத்துல இருக்கும் இப்போது ஒரு ஒரு கார் ஒரே தான் ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க ஆனால் அந்தந்த கிளாஸ் அந்தந்த குரூப் குரூப்பாக அப்படி இருந்துகிட்டே இருக்குது இப்போ நம்ம இந்த கிரௌண்டுக்குள்ளே நம்மளும் அந்த கிரௌண்டை சேர்ந்தவங்க இந்த மாதிரி நிறைய கிரவுண்ட் இருக்கும் ஒரு ஸ்கூலு ஒரு ஸ்கூலுக்குள்ளே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கா அத்தனை பேர் அந்த ஒரே கிரௌண்டுக்குள்ள இருப்பாங்க ஆனால் அவங்க அந்த ஸ்கூலுக்கு வராங்க அதுபோல் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது ஸோ நம்மளுடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி அந்த ஆண்மலகத்துலேயும் இருக்குது ஸோ ஒரு 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 ஆயிரம் ஆன்மாக்கள் அந்த இடத்துல இருக்குன்னா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு குரூப்பில் இருப்பாங்க அப்போ நான் தாண்டி போகும்பொழுது இவங்களை எல்லார்த்தையும் தாண்டி தான் நான் போவேன் போகும்பொழுது எனக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க தெரியாதவங்க கூட இருப்பாங்க ஸோ தெரிஞ்சவங்க இருந்தால் ஹாய் பாய் அப்படின்ட்டு ஒரு சிலவங்க நான் தொடர்ந்து பல பிறப்புகளில் பார்த்துருப்பேன் இல்லை அந்த குரூப்பில் நான் தொடர்ந்து போயிட்டு வந்துவிட்டோம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நிறைய தடவை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு சிலர் அவங்க குரூப்பை விட்டு வெளியே வந்து கூட எங்கள்கிட்ட பேசிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஒரு சிலர்லாம் வந்து நான் பார்த்து பேசினதே கிடையாது அவங்களாம் என்னை கண்டுக்கிட்டு போய் பார்ப்போம் அப்படி அவங்க பட்டு கேஷ்லாம் இருந்துட்டு போயிடுவாங்க ஆனால் பல பிறப்புகளாக இதை தாண்டி நடக்கும்பொழுது ஓகே சும்மா ஒரு ஒரு ஹை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லை ஹை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் பழக்க பழக்க பழக அப்புறம் வந்து வந்து எங்கூட பேசி ஒரு க்ளோஸாக இருக்கும் ஒரு சில நேரத்தில் அவங்க கூட சேர்ந்து பிறப்பெடுக்கிறதுக்கு நான் இப்போலாம் இருக்கும் அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த பாண்டு க்ரியேட் ஆகும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் ஆக வேண்டிய சூழ்நிலை அப்படின்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்த்தை தாண்டி நான் என்னுடைய ஓன் கிளஸ்டர் குரூப்புக்குள்ளே நான் போவேன் போகவேன் அப்படிம்பாங்க ஸோ ஒரு ஒரு அஞ்சு மூணு பேர் அஞ்சு பேர்திலேருந்து மேக்ஸிமம் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் வரைக்கும் ஒரு ஒரு குரூப் இருக்கும் இந்த மாதிரி அந்த அந்த குரூப்னுடைய இண்டிவிஜுவல் க்ரௌடு டிஃபர் ஆகும் ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற மாதிரி இது ஒரு 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 க்ரௌண்டுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு ஒரு ஸ்கூல் ஒரு பெரிய ஸ்கூல் மாதிரி இது ஒரு ஒரு வே ஆஃப் திங் நம்ம அங்கே பார்க்குறது நம்மளுடைய குரு தான் நம்மளை கூப்பிட்டு போவார் இது ஒன்று நடக்குதுங்களா எப்படி இருந்தாலும் நம்ம நம்ம குரூப்புக்குள்ளே தான் போவோம் பாய் பேசிக்கலாம் பட் அவங்க அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க நம்ம நம்ம இடத்துக்கு வந்துடுவோம் கிளாஸ் ரூமுக்குள்ளே போகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இது ஒன்று இன்னொன்று பாருங்களேன் இன்னொன்று எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இந்த ஆன்மூலக பதிவுகளில் பார்க்குற மாதிரி இப்போது நம்ம இருக்கும் நமக்கு பின்னாடி நம்மளுடைய குருபடி நம்ம கூட வந்துட்டே இருப்பார் முன்னாடி போ பார்த்துக்கிறேன் மாதிரி சும்மா விளையாடி சொல்கிறேன் இப்படி பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பார் வரும்பொழுது நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்க அவங்க ஃபஸ்ட்டு வருவாங்க இப்படி ஒரு பிரமிட் மாதிரி யோசிச்சுங்க நம்மளை வந்து இப்படி இப்படி இன்வெஸ்ட் பிரமிட் மாதிரி என்ன இப்படி சரிங்களா ரொம்ப வேண்டப்பட்டவங்க முன்னாடி இருப்பாங்க அடுத்து இப்படி பிரியம் இன்னும் அடுத்த லெவலில் வேண்டப்பட்டவங்க இப்படி 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 ஸோ இப்படி பிரமிட் மாதிரி நம்மளை எல்லாத்தையும் இப்படி பார்க்க வருவாங்க இப்படி இப்படி ஒரு அருவி இப்படி ஓடி வந்து இப்படி நேராக ஓடி வந்தால் எப்படி இருக்கும் அதுபோல் அப்போ நம்ம முதல்ல பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களை பார்ப்போம் அப்புறம் அடுத்த கரோடோ அடுத்த கரோடோ அடுத்த கரோடு இப்படி இப்படி பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நம்மளை மீட் பண்ணுறதுக்கும் உண்டு நம்மளுடைய குரு நம்ம கூட இருந்துகிட்டே இருப்பாங்க அவங்க நம்ம எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க நம்ம யாரை வேணாலும் பார்க்கலாம் பேசலாம் ஹை பை சொல்லிக்கலாம் நோ இஷ்யூஸ் நம்மளை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க பொறுமையா நீ வா அப்படின்னு பிகாஸ் அங்கே டைம் கிடையாது தெர் இஸ் நோ லாஜிக் அண்ட் டைமு அங்கே ஆண்மூலகத்தில் அதனால நோ இஷ்யூஸ் ஸோ அப்படி பேசிட்டு நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம் இது ஒரு செட்டப் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னு வச்சிங்களேன் ஒரு நம்ம ஒரு பாப்புலர் ஃபிகராக இருக்கும் நம்மளை பார்க்குறக்கு நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஹையர் மாதிரி ரொம்ப வேண்டப்பட்டவன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம்னு இல்லைன்னு இல்லாமல் நம்ம குரு பின்னர் நின்றுட்டு நம்ம இங்கே நின்றுட்டு இருப்போம் நம்மளை சுற்றி எல்லோரும் இப்படி இருப்பாங்க இப்போ இந்த ஒரு கடிகாரத்தை எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கடிகாரம் இப்படி இருக்கா இந்த பக்கம் ஒன்பது இருக்குமா இந்த பக்கம் இப்படி வரும்போது இங்கே மூணாம் நம்பர் இருக்குமா ஸோ நம்ம இங்கே நடுவால் நின்றுட்டு இந்த ஒன்பதுலேருந்து இந்த மூணு மாதிரி ஒரு செமி சர்க்கிள் எல்லாருமே இங்கே இருப்பாங்க அப்போ நம்ம இங்கே நின்றுட்டு மேடையில் நிற்கிற மாதிரி நம்ம இங்கே நின்றுட்டு நம்ம இவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் ஹை டா ஹாய் 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 எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா இப்படி பார்த்துக்கலாம் இந்த பக்கம் யாரும் இல்லை எல்லாருமே இந்த செமி சர்க்கிள் தான் இருப்பாங்க ஒரு டூ செவன்ட்டி டிகிரிக்குள்ளே தான் இருப்பாங்க செமி சர்க்கிளாக ஸோ நம்ம இங்கே நின்றுட்டு எல்லாத்தையும் ஹை 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 பார்த்துட்டு நம்ம படுக்கப்படி நம்ம புல பார்க்கறதுக்கு நம்ம குரூப்க்குள்ளே போயிடலாம் இது ஒரு செட்டப் இருக்குமா ஸோ டிபெண்ட்ஸ் இது இது எப்படி நடக்கும் எந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற நம்மளுடைய குரு முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது ஒரு இது அடுத்தது கிளாஸ் ரூம்ஸ் மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான செட்டப்பெல்லாம் அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறாங்க எப்படின்னா சிமிலருங்க நம்மளுடைய இந்த காரிடோர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே காரிடோர்னு என்ன எல்லோரும் ஒன்று கூடக்கூடிய இடம் இந்த ஒன்று கூடக்கூடிய இடத்துல ஆயிரக்கணக்கான பேர் கூட முடியாது பட் ஸ்டில் ஒரு 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 பெரிய ஒரு வழித்தடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வழித்தடம் இருக்குது அந்த வழித்தடத்துக்கு நடுவில் ஒரு பகுதி இருக்குது இந்த ஹேரி பாட்ரு படம் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த டாமெட்ரிஸ் இருக்கும் அது நடுவில் அவங்க வந்து உண்டான ஒரு இடம் இருக்கும் ஸோ அதுபோல் ஒரு இடம் ஒரு காமன் பிளேஸ் மீட்டிங் பிளேஸ் மாதிரி இருக்கும் அப்போ அந்த மீட்டிங் பிளேஸில் எல்லா இப்படி போகக்கூடிய பாதை மாதிரி எல்லா இடத்துலையும் இப்படி கனெக்ட் ஆகிருக்கும் அந்த கனெக்டான இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா கிளாஸ் ரூம்ஸ் வந்து நிறையா அந்த இடத்துல இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த கிளாஸ் ரூம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு லெங்க்த்துக்கு இப்போ இந்த காமன் ஏரியா இங்கே இங்கேருந்து இப்படி ஒரு லெங்க் இருக்குது இங்கே ஆறு கிளாஸ் ரூம் இருக்குமா இந்த ஆறு கிளாஸ் ரூம்மே வந்து இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே இப்படி ஜிக்ஸாக்காக தான் இருக்கும் நேருக்கு நேர் இருக்காது என் கதவை திறந்தேன்னா அவங்க கதவை எனக்கு தெரியும்னு இருக்காது என் கதவை திறந்தேனா செவ்வறு தான் இருக்கும் பக்கத்தில் தான் கிளாஸ் இருக்கும் இப்படி ஜிக்சாக்காக தான் இருக்கும் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஆறு கிளாஸ் ரூம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கோடு ஒரு ஒரு கோடு ஸோ நடுவில் காமன் வே இங்க ஒரு ஆறு இங்கே ஒரு ஆறு இங்கே ஒரு ஆறு இங்கே ஒரு ஆறு இங்கே ஒரு ஆறு இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து நடந்து போகும்பொழுது நடந்து புரிஞ்சுக்கணும் ஆன்மாக்களுக்கு காலகை எல்லாம் கிடையாது ஸோ இப்படி தாண்டி தான் அப்படி வச்சுக்கலாம் இப்படி தாண்டி போகும்பொழுது நம்ம அந்த கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் பார்க்கலாம் பூமியில எப்படி நமக்கு வந்து ஒரு வாத்தியார் பாடம் எடுக்கிறாரோ அது போலவே அங்கேயும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஸோ ஆன்ம முன்னேற்றத்திற்கு எது வழி நம்ம என்ன தவறு செஞ்சோம் பிறப்புல எடுக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணியிருந்துருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி தருவாங்க நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு என்ன வழி அப்படிங்கிறது எல்லாமே அந்த இடத்துல கற்றுக் கொடுக்கப்படும் இந்த மாதிரி கிளாஸ் ரூம்ஸ் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல இருக்கும் ஸோ கிளாஸ் ரூம் செட்டப் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி இந்த மாதிரியும் நம்ம ஆட்களை மீட் பண்ணிவிட்டு நம்மளுடைய சோல் குரூப் போவோம் அப்படிங்கிறாங்க இன்னும் அடுத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த கிளாஸ் ரூமை வந்து இன்னும் டீட்டெயில்டாக டிஃபைன்டாக சொல்கிறாங்க எப்படி இருக்கும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவலெல்லாம் சொல்கிறாங்க ஸ்டில் நல்லா புரிஞ்சுக்கங்க இது லெவல்ஸ் கிடையாது எதுவும் கிடையாது நம்மளுடைய ஒரு புரிதலுக்காக நம்மளுடைய ஆன்மா இது இப்படி பார்த்தா நமக்கு புரியும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு உருவத் தோற்றம் நமக்கு அப்படி தெரியும் பட் ஆண் உலகத்தில் அப்படியெல்லாம் கிடையாது அவங்க அவங்க இடத்துக்கு இது ஒரு லீனியர் பிளேன் ஆன்முலகங்கிறது ஒரே நேர்கோடு நான் இங்கே இருக்கேன்னா நீங்கள் இங்கே இருப்பீங்க இல்லை நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா நான் நான் இங்கே இருப்பேன் எல்லாருமே ஒரே பகுதியில் தான் ஸோ இப்படி மேலே மேலே கிடையாது இப்படி தான் எல்லோரும் ஒரே வழியில் தான் பயணிக்கிறோம் ஸோ அங்கே மேலே கீழே அப்படியெல்லாம் கிடையாது என்னுடைய அனுபவத்தினால் நான் கொஞ்சம் முன்னாடி போயிருக்கேன் உன்னுடைய அனுபவம் கூட கூட நீங்கள் கூட வந்துடும் இவ்வளோ தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும் ஸோ ஒரே ஒரே லீனியர் தான் ஹையர் கிடையாது லீனியர் ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி தான் நம்ம இறந்து மேல் போகும்பொழுது இந்த மாதிரி தான் நம்மளை ரிசீவ் பண்ணுறவங்க நம்மளுடைய அந்த குரூப்ஸு அந்த மாதிரி கிளாஸ் ரூம்ஸு அந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது இன்னும் இந்த கிளாஸ் ரூம் செட்டப் எல்லாம் வந்து எப்படி பிரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் அடுத்த தடவை பார்க்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் இந்த பிறப்பில் நம்ம ஒரு சில விஷயங்கள் தவறியிருப்போம் இல்லையா அது அங்கே ஆன்மலகம் போனால் அதே உணர்வேல் திருப்பி அங்கே கொடுப்பாங்க நம்மளுக்கு ஒரு பாடம் அங்கே இருக்குது நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது அது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குது அதுக்கு பேசாமல் இங்கேயே அனுபவிச்சுக்கிட்டு போயிடுவேண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான பதிவு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்ய செயலில் போது வரையும் துறை தனிதனங்கள் நான் உங்களுக்கு திறந்து பண்ணி நன்றி வணக்கம் அண்ட் இந்த செட்டப் பிடிச்சிருக்கா லைட்டிங்ஸ் அண்ட் செட்டப் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தேன்னா சொல்லுங்கள் ரைட் சி